கல்யாணத்துக்கு முன்னால உனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் ஐயர் சாமி சொன்னார். அது சரியா போயிருச்சு. இனி தாமதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உனக்கு என்னது மாமனுக்கு என்ன கட்டி வைக்க போறியா? நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா இப்படி சொல்றேன்? வாக்க நம்ம காப்பாத்த வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா சொல்றேன், நான் மாமனை கட்டிக்க மாட்டேன். மனசுல வேற யாரையாவது நினைச்சிருக்கியா? அதையாவது சொல்லு. அப்பா கடைசியா சொல்றேன், இனிமே அந்த பேச்சை எடுக்காதீங்க. நம்ம பொண்ணு விஷயம் பெரிய மூங்கி போதர் மாதிரி சிக்கலால இருக்கு. என்னன்னே தெரியல. அந்த பய வேற விஷக்கடிக்கு மந்திரம் போடுற மாதிரி கட்டி வை கட்டி வைமா. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஐயனாரப்பா, என் பொண்ணு மனசுல இருக்கிற பையன் ஆரப்பா? பொண்ணும் புரியலையே எனக்கு. கல்யாணமே வேணான்னே சொல்றாரு. நான் என்ன செய்வேன்? மதுரவீரா, நீதான் இதை குதிரை வைக்கணும். வேற வழி தற்சமயம் காயாதான் இருக்கு. ஊதிதான் பழுக்க வைக்கணும். என்ன மச்சான் இது கதையா இருக்கு? கதையில கூட இப்படி இருக்காதுடா. பொண்ணுங்க கிட்ட கல்யாணம்னா பந்து மாதிரி குதிச்சுக்கிட்டு முந்தைய அணி வந்துருச்சுன்னு குதிக்கும். இது என்னடா உன் பேர சொன்ன மலை மாதிரி அப்படியே நின்னு போச்சு. போ மச்சான், உனக்கு பக்குவமா பேச தெரியல. படிப்படியா போயிருக்கணும். இரு, நானே கௌரிட்ட கேட்கறேன். அது கோபமா அடுப்பாங்கறக்கு போயிருக்கு. நீ போனா பொள்ளு கட்டி எடுத்து மூஞ்சில சுட்டுருவோம். மச்சான் என்னடா? அப்ப எங்க அக்காவுக்கு கொடுத்த வாக்கு வாக்கு வாக்குதான். நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்ற வேணும். அதுக்கு ஒரு வழி. என்ன மச்சான்? உனக்கு தெரியாது, சும்மா இருறேன். நான் செய்வேன் மச்சான்.